Hello, hi everyone, welcome to my bubble. Now unga Sandhya inga France nale ungalku niyabagam varudhu bakery da bakery inga boulangerie appdin solluvanga. So inga na poranda oorla rombave famous ana authentic ana bakery ku da na ungala kootu poporen vaanga pola. நம்ம இப்போ இருக்கிறது நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான், பேரு மோ. இது ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. பாரிஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கத்தில். ஒரு மணி நேரம் வண்டியில் போனாக்கா வந்துடலாம், அதுவே ட்ரெயின் எடுத்திங்கன்னா 25 நிமிஷத்துலேயே இங்கே வந்துடலாம். ரொம்பவே அழகான ஊர். ஸோ நம்ம வந்திருக்கிறது அர்தி அப்படின்ற புலாங்கரிக்கு தான். இது மோவிலேயே ஃபேமஸான பேக்கரி. நிறைய பேர் இங்கே மோவை சுற்றி பார்க்க வர்றவங்களும் இங்கே வந்து கண்டிப்பாக எதனாச்சும் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ நம்மளும் உள்ளே போய் இங்கே இருக்கிற ஃபேமஸான ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் நான் காட்டுறேன். உள்ளே வாங்க போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 பொருள் வாங்கியிருக்கோம். இதில் வந்து மெயின் வந்து இதுதான். இந்த பகெத்துக்கு பேர் லமெல்துவாஸ். மோல வாழ்கிறவங்களை எல்லாரையுமே மெல்துவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகெத்துக்கு ஸ்பெஷல் பேர் லமெல்துவாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து பேக்கரிக்கு போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக பகெத் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரன்ச்சியா ஃப்ரான்ஸில் கிடைக்கிற பகெத்து தான் பெஸ்ட்டு அப்படின்றதுக்கு இதுதான் ஆதாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பகெத்துன்றது ஃப்ரான்ஸில் தான் உருவானது. நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து எந்த பேக்கரியில் போய் நீங்கள் பகெத் வாங்கினாலும் வேறு எங்கே வாங்குறத விட இங்கே சூப்பராக இருக்கும். ஃப்ரான்ஸ்னாலே பகெத்து தான், பகெத்துனாலே ஃப்ரான்ஸ் தான். அந்த அளவுக்கு பகெத்து ஃப்ரான்ஸில் பிரபலம். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வந்திருந்தாலும் ஃப்ரான்ஸுக்கு வந்தால் கண்டிப்பாக பேக்கரி போய் ஒரு பகெத் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சொசோ ஒப்பம். இதில் வந்து ஃபுல்லாக ஆப்பிள் சாஸ் உள்ளே வச்சு மேலே வந்து இந்த பேஸ்ட்ரி மாதிரி செஞ்சு அவனில் விட்டு எடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேஸ்ட்ரிஸ்னால் இது தான். இது பார்த்தீங்கன்னா மேலே அழகாக பல பலன்னு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனில் விடுறதுக்கு முன்னால் முட்டையும் தண்ணியும் கலந்து மேலே ப்ரஷ் பண்ணி தான் விடுவாங்க. ஸோ அந்த கலர் உங்களுக்கு வந்துடும். ஃபுல்லாக பேக் பண்ணி முடித்த உடனே மேலே சர்க்கரை தண்ணி கொஞ்சம் தடவி விடுவாங்க. ஸோ மேலே நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும், ஆனால் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆப்பிள் சாஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் செய்கிறாங்க. ஆப்பிள் சாஸ் கூட வந்து இங்கேயே செஞ்சு தான் பேஸ்ட்ரி உள்ளே வைக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மேலே இருக்கிற இது பேஸ்ட்ரி லேயர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நம்ம பஃப்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி க்ரன்ச்சினஸ் தான் மேலே. ஆனால் வந்து உள்ளே அந்த ஆப்பிள் சாஸ் வந்து கொஞ்சம் நல்லா டேங்கிங்காக ஸ்வீட்டாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த ஆப்பிள் சாஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்பவே நல்லா தெரியுது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீம் செஞ்சு விற்கிறாங்க. நம்ம வந்து 1 ஸ்கூப் மேங்கோவும் 1 ஸ்கூப் பிஸ்தாஷியோவும் வாங்குகிறோம். பிஸ்தா பருப்பில் செஞ்ச ஐஸ்கிரீமு. ஸோ மேங்கோவை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்காங்க. இந்த டேஸ்ட்லேயே ரொம்பவே நல்லா தெரியுது. மற்ற ஐஸ்கிரீமுக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுலே நல்லா தெரியுது. நெக்ஸ்ட்டு பிஸ்தா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ
சூப்பராக இருக்கு. இந்த பேக்கரியில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிஸ்தா பருப்போட குவாலிட்டி எவ்வளோ ஹையாக இருக்குதுன்னு இந்த டேஸ்ட்லேயே நல்லாவே தெரியுது. குட் சாய்ஸ். இது வந்து சுகெத் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து இதெல்லாம் வந்து சுகர் தான், சர்க்கரை தான். உள்ளே வந்து உங்களுக்கு வந்து காலியாக தான் இருக்கும். இது மெயின் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த படிக்கும் போது அங்கே இங்கே சர்க்கரை கட்டியை நீங்கள் கடிக்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் தான் இதோட மெயின் ஸ்வீட்னஸ். மீதி எல்லாம் ரொட்டி தான். பட் ஆனால் வந்து ஒரு குயிக் ஸ்நாக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரி நைஸ். இது நான் வந்து ஃப்ரான்ஸில் தான் பார்த்துருக்கேன். யூகேல இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஜெனரலாகவே வந்து உங்களுக்கு புலாஞ்சரி ஃப்ரான்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மேபி இங்கே கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா, இது வந்து பான் ஓ ஷோக்கோலா ஓ ஜமோந்த் அப்படின்னு போட்டிருந்தது. ஒரிஜினல் பான் ஓ ஷோக்கோலாவும் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து இது வந்து மேலே வந்து ஆல்மண்ட்ஸ் போட்டிருக்காங்க, தமிழில் வந்து பாதாம் பருப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஒரிஜினல் பான் ஷோக்கோலாலாம் தீந்து போச்சு. ஸோ அதனால் இந்த பான் ஷோக்கோலா ஒரு அமௌண்ட் எடுத்துருக்கோம். பான் ஓ ஷோக்கோலா அப்படின்னாக்கா வந்து சாக்லேட் ரொட்டி அப்படின் தான் அர்த்தம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பாதாம் பருப்பு ஃபில்லிங் உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் லேயரும் ஒன்று இருக்குது. ஸோ டபுள் ஸ்வீட்னஸ் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஸ்வீட். ஸ்வீட்டான பொருட்கள் பிடிக்காதவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல. பேக்கரியிலலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பான் ஓ ஷோக்கோலா சமோம் செய்யும்போது முதல் நாள் மீந்த பான் ஓ ஷோக்கோலா ஒரிஜினல் பான் ஷோக்கோலா உள்ள இந்த பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, பாதாம் பருப்பு அந்த பேஸ்ட்டு வந்து உள்ளே வச்சு திரும்பி பேக் பண்ணுவாங்க. ஸோ மேலெலாம் வந்து எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒன்று ஃபுல்லாக என்னால் சாப்பிட்டு முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. பட் ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதெல்லாம் வியனுவாசிரி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட போகிறது இது தான். இதுக்கு பேர் பச்சிசிரி. ஃப்ரான்ஸில் பச்சிசிரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பச்சிசிரி வாங்கியிருக்கேன். ஊ, இந்த பக்கம் இருக்கிறது வந்து எக்லேர் ஓ கஃபே. இது வந்து இந்த எக்லேர் வந்து ஷோக்கோலாலேயும் இருக்கும், வேறு டாப்பிங்ஸ் வச்சும் விற்பாங்க. ஆனால் என்னோடய ஃபேவரட் ஃப்ளேவர் வந்து காஃபி தான். நான் காஃபி குடிக்க மாட்டேன், ஆனால் எக்லேரில் வந்து எக்லேர் ஓ கஃபே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபி எக்லேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா யூகேயில் வந்து எக்லேர் உள்ளலாம் வந்து உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கஃபேவையே உள்ளே வந்து வச்சு கொடுப்பாங்க. ஸோ டபுள் காஃபி உங்களுக்கு, மேலேயும் உள்ளேயும் காஃபி. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக காஃபி தான் என்னோடய பெஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு காஃபி ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. ஃப்ரான்ஸ்லேயே நீங்கள் மற்ற பேக்கரிஸில் அந்த கார்னரில் இருக்கிற பேக்கரிஸ்லாம் போனீங்கன்னா இந்த குவாலிட்டி மேபி அங்கே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இங்கே நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இவங்க வாங்குறதுனால அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்லேயே வந்து ரொம்ப நல்லா தெரியும். லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது இது தான். இதுக்கு பேர் பஹி பிரெஸ். மேலே வந்து உங்களுக்கு பவுடர் சுகர் வந்து போட்டிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன பாதாம் பருப்பும் இருக்குது. ஆனால் மெயின் ஃபில்லிங் டேஸ்ட் என்ன அப்படின்னாக்கா மகம். மரம் அப்படின்ட்டு ஒரு இது நட்டு இருக்குது இங்கே. நட்ஸ் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். கிறிஸ்மஸ் அப்போலாம் வந்து அதை சுட்டு சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை அரைச்சி சுகரில் கலந்து ஒரு பேஸ்ட் பண்ணி தான் வந்து இந்த பேஸ்ட்ரி உள்ளே வச்சுருக்காங்க, இந்த பச்சிஸ்ரி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். மேலே இருக்கிற அந்த பாதாம் ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்து இதை கொஞ்சம் க்ரன்ச்சியாக காட்டுறதுக்கு நல்லா உதவுது. ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிற பவுடர் சுகர் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த அழகுக்கு தான் போட்டிருக்காங்க. மெயின் சுகர் வந்து உங்களுக்கு இந்த பேஸ்டில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த மரம் அப்படின்ற அந்த நட்டை வந்து அரைச்சி சுகரில் கலந்து அந்த பேஸ்ட்டை செஞ்சு இது உள்ளே வந்து பைப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது.
அகைன் இந்த பச்சிஸ்ரீயை நான் வந்து யூகேல பார்த்ததில்ல. இங்க பிரான்ஸ்லயே சில பேக்கரியில தான் இந்த பச்சிஸ்ரீயை விற்பாங்க, ஏன்னா மரம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த அர்த்தி பேக்கரியில பெஸ்ட் செல்லிங் ஐட்டம் இதுதானா, ஸோ அதனால வந்து இது ஒன்று வாங்கி பார்த்தோம். ரொம்பவே டேஸ்டியா தான் இருக்கு. ஓகே, எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சிம்பிளான ஷொசம் உப்பம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, எது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா படிச்சு பார்ப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் என்னால தனியா சாப்பிட்டு முடிக்க முடியாது, ஸோ வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவோட தான் சாப்பிட போறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய்.